ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஹாப்பி பேரண்டிங். இன்றைக்கி நான் வந்து ஒரு பேபி ஃபுட் தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, ஆப்பிள் ஹல்வா. இது வந்து ஆப்பிள் டைரெக்டாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் ஆப்பிளை இந்த மாதிரி நான் துருவி எடுத்துக்கிறேன். ஆப்பிள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுக்குறது தான் ஹெல்த்தி. ஆனால் வந்து என் பேபி ஆப்பிள் சாப்பிட்றதே இல்லை. நான் அப்போலேருந்து கொடுத்துட்ருக்கேன், இன்ன வரைக்கும் சாப்பிட்றதில்ல. அதனால் சரி சமைச்சே கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி அப்பப்போ கொடுப்பேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் வச்சுட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது கேசரி மெத்தடில் தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். சாரி, வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நான் வந்து ஒரு கையிலே வச்சுட்டு செஞ்சதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல. அப்புறம் ஆப்பிள் போட்டுருங்க. ஆப்பிள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு, ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஆப்பிள் வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு வெந்தாலே போதும். லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிட்டு அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இது அக்கேஷ்னலாக எப்போ ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி வந்து ஸ்வீட் கொடுத்துட்ருக்க வேண்டாம். இது வந்து பேபி வந்து ரொம்ப சாப்பிடாமல் ரெண்டு நாளாக அடம் பண்ணிட்டு இருந்தனால சரி கொஞ்சம் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நெய் நீங்கள் வீட்டில் செஞ்ச நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாராளமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு. ரவையும் கூட தனியாக கூட ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணல அப்படிங்கிறதுனால இதிலே போட்டு வறுத்துக்கிறேன். அதையும் ரொம்ப நல்லாயிருக்கும், பேபி கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுருங்க. எல்லா பேபீஸும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. இடையில் கொஞ்சம் நேரம் ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம தான் கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா ரவை வேகிற அளவுக்கு நாம் நல்ல வாட்ரி கன்சிஸ்டன்சி இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் மறுபடி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேபி வளர வளர வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டே இருந்தோம்னா வெயிட் வந்து குறையாமல் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லா குழந்தையும் மொதல் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வளர் விளையாடுத்தனம் பழகிட்டாங்கன்னா சாப்பிட்றத கம்மி பண்ணிடுவாங்க. நம்ம கொடுத்துட்டே இருந்தோன்னா அவங்க ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பாடு மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போகாமல் இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம். எல்லாத்தையும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்து பழக்கிருங்க. அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.